ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். கரெக்டாக இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குலசேகரப்பட்டினம். இதோ இதுலேருந்து ரைட்டில் போனால் குலசேகரப்பட்டினம், லெஃப்ட்டில் போனால் உடன்குடின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த பக்கம் ரைட்டில் இது மாதிரி ஸ்ட்ரெயிட் அப்படி போனோம்னா இதோ இந்த ரூட்டு, இது வந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டு. என்னை வந்து இங்கே இறக்கி விட்டாங்க இனோவா காரில் வந்து. ஸோ அம்மா மாமா எல்லோரும் வந்து நாகர்கோவில் போகிறாங்க, யாரோ வந்து வைத்தியர் பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரெண்டு இங்கேருந்து வர அப்படி. ஸோ விஜய் டைரக்டர், அவர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ஸோ அதனால் இந்த பக்கம் இந்த வரணும் அப்படி. ஸோ அவர் வீட்டுக்கு தான் வந்து போக போகிறோம் இங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் காயல் 92 ரைடர்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அவர் வந்து காயல்பட்டினத்தில் வந்துருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு அவரையும் வந்து பார்த்துட்டு அங்கே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ஃபன் ஆக போகுது இந்த வ்ளாகில். வெயில் ஆனால் ஓவர் அடிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 40 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் மணப்பாடு, இப்போ மணப்பாடு வழியே தான் வந்தோம். மணப்பாடு குலசேகரப்பட்டினம் இந்த ஊருக்கு போனால் திருச்செந்தூர். இந்த ஊரை பற்றி தெரியல, என்ன சொல்கிறது தெரியல, அதிகமாக நான் சுற்றுந்து கிடையாது. வெயில் நிற்கவே முடியல, தான் கண்ணெல்லாம் அப்படியே தண்ணி வர மாதிரி இருக்குது. சரி, நான் விஜய் வந்தோடனே உங்களுக்கு வந்து கன்யூ பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த பிளேஸ்லேருந்து கிளம்புவோம், விஜய் வந்ததுக்கப்புறம் கிளம்பலாம். காரில் வர்றாரா பைக்கில் வர்றாரான்னு தெரியல, பாப்போம் எப்படி வந்தாலும் ஓகே தான். ஸோ நம்ம விஜய் ப்ரோ வந்து வந்தாச்சு. ஹாய் ப்ரோ. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சரி, உனக்கு என்னப்பா ஊர் ஊரா சுத்துறேன், கண்டுக்க மாட்டீங்க. பைக் எல்லாம் மாசா இருக்கு, மறந்துட்டேன். சாரி, மத்த எல்லாரும் கொடுத்த எனக்கு பிளாக் தெரியல பாத்தியா? ஆனா நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன். இவரோட பைக்கோட லைட் செம்மையா இருந்துச்சு, அதை பார்த்துட்டு நாங்க நின்னுட்டு இருக்கோம். சமயம் பண்ணியிருக்காருல்ல. ஸோ இவர் வந்து உடன்குடியா, நேற்றே இந்த பைக்கை வந்து பார்த்தேன், அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு வருவேன். வந்து இந்த பைக்கில் தான் வந்து காயல்பட்டினம் வந்து போக போகிறோம். நம்ம விஜய் ப்ரோ வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா வீட்டில் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல வீட்டில் சாப்பிட்டேன், வீட்டில் சாப்பிட்டேன். ஆமாம். ஸோ என்ன வாங்குறோம்? இப்போ வெட்டிட்டு இருந்தது நம்மளுக்கு இல்லையா? நமக்கு தான். இப்போ இங்கே வச்சுட்டாங்களா? ஆரம்பிச்சுடு. வண்டி ஓட்டுற பாருங்களே, ஆரம்பி ஓட்டி ஓட்டி கை ஒரு மாதிரி மடக்கிட்டு ரொகையா ஓட்டுறானுங்க. நீங்க ஒரு ரைடரு போட்டாவும் பாரு வண்டிய பள்ளத்துல ப்ரோ. ஆஃபீஸ் போட்டாச்சா? எப்போ போட்ட ப்ரோ? ஆஃபீஸ் வந்து மே 7 தானே போட்டோம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். லைட் போடுங்க பாத்தீங்களா? சூப்பர் ப்ரோ, வாவ். நல்லா இருக்கு ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சரி, போடு. ஓகே ஓகே, நீ உட்காரலாம், எடிட் பண்ணிக்கலாம், போட்டோ பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். வெல்கம் டு கார் இன்ஸ் போட்டோகிராஃபி. டடன் டடன் டடன். மியூசிக் போடு ப்ரோ. நீயே போறியா ப்ரோ? கரெக்டாக வந்து நம்ம காயல்பட்டினத்துக்குள்ளே தான் வந்து என்ட்ரி ஆகிறோம். இந்த காயல்பட்டினத்தில் வந்து என்ன ஸ்பெஷல்னா, போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயுமே வந்து கிடையாது, ஏன்னா இவங்களே கட்டு பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க. கட்ட பஞ்சாயத்து இல்லை ப்ரோ, அவங்களே அவங்க பேசி தீர்த்து. ஓ, அவங்களே வந்து பேசி தீர்த்துவாங்க. அதுக்கப்புறம் தேட்டர் வந்து எங்கேயும் கிடையாது. மூணாவது வந்து டாஸ்மார்க் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஊர் இது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? இல்லை ப்ரோ, எங்கேயுமே கிடையாது இதுதான். ஸோ சூப்பரான ஊர். அதேமாதிரி நான்வெஜ்ஜுக்கு வந்து பேர் போன ஒரு இடம்னு கூட சொல்கிறாங்க. அதனால தான் வந்து ஒரு நான்வெஜ் தேடி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஊரில் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாமே நிறைய. ஆக்சுவலாக இங்கே வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி அதிகம். கரெக்டாக ப்ரோ? கரெக்ட். இங்கே வந்து ரொம்பவே அந்த முஸ்லீம்
முஸ்லீம்ஸோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ரொம்ப பியூரான முஸ்லீம்ஸ் பியூரா இங்கே வந்து இருப்பாங்களா? நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள். ஆமா, நம்ம விஜய் ப்ரோ கூட இங்கே தான் வந்து முஸ்லீம்ல பொண்ணு எடுக்க வர்றாரு. அப்படியே கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாங்க. அப்படியா ப்ரோ? அதெல்லாம் தரமாட்டாங்க ப்ரோ. பொண்ணு தரமாட்டாங்களா? ஆமா. எப்படி நீங்க எங்க டானுக்கே பொண்ணு தரலைனா? அப்புறம் இங்க ஒரு கார் நின்றுக்குல, இங்க காமிச்சிருக்காங்க, நின்றுட்டு இருக்கேன். இருக்க முடியா? இல்ல 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 இல்ல, வேணாம் ப்ரோ. நாங்கள் வந்து இப்போ காயல்பட்டினம் பீச் நோக்கி தான் போகிறோம். ஏன்னா விஜயோட இப்போ நான் சொன்னதில்ல, அந்த முஸ்லீம் பொண்ணு அங்கே பீச்சுக்கு வந்திருக்கான். இங்கெல்லாம் வச்சு பார்த்தது பிரச்சனையாயிரு, சம்பவமாயிரு. அதனால பீச்சுக்கு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இது போயிட்டு இருக்கிறோம். நோ ப்ரோ, இது கோப்ரோ ப்ரோ. எப்படி படுதாலில் போட்டு வந்திருப்பாங்களா? இல்லை எதுவுமே இல்லாமல் வந்திருப்பாங்க. எதுவுமே இல்லாமல் வந்துருப்பாங்க. அப்படி ஒரு கேரக்டரே கிடையாது. நான் எதுக்கு கொஞ்சம் தள்ளி நினைக்கிறேன் ப்ரோ, நீங்கள் பேசிட்டு வா. அதுக்கப்புறம் என்னை யாரும் வச்சு கேட்டாங்கன்னா யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு நான் அப்படியே பீச்சில் கடல் வாங்க வந்தேன் அப்படின்னு வந்துடுறேன். பீச்சில் கடல் வாங்க வந்தியா? கடலை கடலை வேர்க்கடலை சாப்பிட வந்தேன் அப்படின்றேன். காயல்பட்டினம் பீச்சில் தான் வந்துருக்கோம். எங்கே ஆளை கண்ணுங்க? நம்ம வந்து காடா சாப்பிட போகிறோம். காடா இல்லை ப்ரோ, வாடா. வாடா வாடானா வந்து நம்ம ஊரில் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா? இங்கே வாடானா ஒரு டிஷ். ஆமாம், வாங்க அது எப்படி சொல்லி பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் ஐட்டமா? பிரான் எல்லாம் வச்சு கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. பிரான் எல்லாம் அது அந்த பிரான் அந்த ட்ரை பண்ண பிரான்ஸ்லாம் ட்ரை பண்ண பிரான்ஸ் அதெல்லாம் போட்டு வடை மாதிரி தட்டி வச்சுருப்பாங்களா? அதுக்கு சென்டரில் அது ஸ்நாக் வெரைட்டி தான் வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதுக்கு பேர் வந்து வாடா. வாடா இதில் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது என்னென்னா, இதில் வந்து இறால் வச்சுருக்குமா. இப்போ வந்து என்ன வச்சுருக்குறாங்க ப்ரோ? மாசி. மாசின்ட்டு மாசி பங்குனி சித்திரைன்னு சொல்லி என்ன வச்சுருக்குறாங்க? என்ன காமெடி போடு மதுரை வீரந்தான்னு அப்படிங்கிறது. ட்ரை ஃபிஷ்ஷு உலர் உலர் ரொம்ப காய வச்சுருப்பாங்க. அந்த மாசியை வந்து சம்பல் மாதிரி கருவாடு. கருவாடு இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ப்ரோ. கருவாடு வந்து உப்பில் போட்டு விற்பாங்க. மாசிங்கிறது பெரிய கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷு. ஓ, கட் பண்ணி காய வச்சு. எஸ் எக்ஸாக்ட்லி. இப்போ இப்போ வந்து எனக்கு டவுட் ப்ரோ, இதை வந்து அப்படியே வடை மாதிரி உள்ளே ஸ்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து ஸ்டப் பண்ணி வைக்கும் போது உள்ளே வந்து அந்த மீன் இருக்கா? ஸோ அந்த முள் இருந்து நம்மளை குத்திடுச்சுன்னா? முள் வந்து குத்துதா? ஆக்சுவலாக வந்து அந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே போன்லெஸ் தான். போன்லெஸ் பெரிய ஃபிஷ் அது. ஓகே, அதோட ஃப்ளஷ் எடுத்து. ஓகே ஓகே, நல்ல பெரிய ஃப்ளஷ் மாதிரி தான். ஓகே ப்ரோ. ஓகே, அடுத்து நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து வந்து கால் நைட் ரைடர் பார்க்கலான்னு பிளான் இருக்கு. ஓகே, தலைவர் வந்து பார்த்தாச்சு. ஓ, இங்கதீங்களா? கரும்புலி பக்கத்துல ஒரு சிங்கம்புலி நின்னுட்டு இருக்கு. சிங்கம்புலி அவர்கிட்ட அவரு கோச்சுக்கிட போறாரு. யாருங்க? படத்துல இருக்காருல சிங்கம்புலி. எப்படி நாங்க எங்க எங்க கொண்டு போய் வச்சு சர்வீஸ் பண்ணுவோம்? அடிப்பள்ளி அடிப்பள்ளி. வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. அப்படிலாம் சொல்லப்படாது சரியா? பெரிய மனுஷனே இப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்படிதான் பண்ணா போயிட்டு இருக்கீங்க. ஒரு மணி நேரமா தலைவரோட பேசிட்டு இருந்தேன், ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்கு வந்தது. நான் வந்து அவரு ஊருக்கு போய் அவர் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன், பட் அவரு நம்மளை மதிக்காம வெளியே போயிட்டாரு. அதனால அவரை எங்க ஊருக்கு வந்தவரை உட்கார வச்சுட்டு இன்னொரு நாள் இருந்தாருன்னா பக்கத்துல எங்கேயா கொண்டு போகலாம். ஏன்னா நான் வெட்டியா தான் இருக்கேன், பட் டைம் இல்லாம கிளம்புறாரு. பாப்போம் ப்ரோ, ஒரு சீக்கிரமா கூடிய சீக்கிரம் ஒரு ரைட்ல நாங்க எல்லாம் சந்திப்போம். ரைட் ப்ரோ, வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ, ரொம்ப ஹாப்பி. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. கண்டிப்பா அண்ணா வந்து நம்மளுக்கு ஹார்ட் ட்ரிங்க்ஸ். ஹார்ட் ட்ரிங்க்ஸ் இல்லையா? கூட அட பாயலா, வேணா காட்டிடுறேன்.